காலை பார்த்தீங்கன்னா டிக்கெட் கிடைச்சா பிளாக்ல தான் எடுத்திருக்கேன். எவ்வளோக்கு எடுத்தீங்க நீங்கள் எவ்வளோக்கு விற்றுங்க? ப்ரோ ஹாய் ப்ரோ, கலாப்புறம் பார்த்துட்டீங்களா? ஆ, 5 மணிக்கு பார்த்தேன். நீங்கள்? நானும் பார்த்துட்டேன் ப்ரோ, இப்போ தான் 8 மணி ஷோ பார்த்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு டிக்கெட் எடுத்தாலும் பார்த்தேன் ப்ரோ. அப்புறம் படம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு? படம் திருப்பி பேக் டு விண்டேஜ் ரஜினி அப்படின்னு சொல்கிறீங்களா? எனக்கு வந்து என்னன்னா ஒரு சின்ன சின்ன மைனஸ் இருக்க மாதிரியே தோணுச்சு ப்ரோ. என்ன மைனஸ் இருக்கு? ரஜினியை பார்த்தா செய்தே பெரிய ப்ளஸ் இல்லையா? நீங்கள் என்னதான் ரஜினியை பார்த்தாச்சுன்னே சொல்கிறீங்க. சரி ஓகே, ரஜினியை பார்த்தாச்சும் உங்களுக்கு ஃபேனாக நீங்கள் சொல்லலாம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கபாடி எல்லாமே கபாடியில் வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக கொடுத்துட்டு இதில் வந்து ரொம்ப அங்கங்கே மிஸ்டேக்ஸ் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு ப்ரோ. என்ன மிஸ்டேக்காக இருக்கும் படிச்சு உங்களுக்கு? இன்ட்ரியூ ஓப்பனிங்லாம் வந்து அதில் சூப்பராக இருக்கும். இன்ட்ரியூ பயங்கரமான ஓப்பனிங்காக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் இன்ட்ரியூ ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதாங்க க்ரியேட்டிவிட்டியே, நீங்கள் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, அதையும் தாண்டி இது பண்ணுறது தான் க்ரியேட்டிவிட்டி. படத்தில் உங்களுக்கு என்ன விஷயம்லாம் பிடிச்சிருச்சு ப்ரோ? படத்தில் படமே தான் முடிச்சிருந்துச்சு. ஓகே, எனக்கும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. எனக்கு என்னென்னா அங்கங்கே சில இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக கொடுத்துருக்கலாம். நானா படேக்கர் வந்து ரஜினி அவ்வளோ சொன்னார் பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் வரும், வேணால் பார்க்கவே முடியாது. எனக்கு என்ன தோணுச்சு, நானே படேக்கரை இன்னும் கொஞ்சம் நல்லாவே காமிச்சிருக்கலாம். நானா படேக்கர் வந்து பயங்கரமான ஓப்பனிங், ரஜினியை விட நானா படேக்கர் தான் நல்ல ஓப்பனிங். அவர் வந்து முகத்தில் ஃப்ரேமில் காட்டவே காட்டாமல் ஃபஸ்ட்டு காலை காட்டிட்டு பேக்ரவுண்ட் இப்படி தான் காட்டிட்டு என்ன சொல்கிறேன், இன்னும் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கலாமேன்றதை என்னோட கருத்து. அவர் பயங்கரமாக தாங்க இருந்தார், ரஜினியோட கம்பேர் பண்ணுறதுனால அவர் கம்மியாக தெரிஞ்சிருக்காரு. உங்களுக்கு ரஜினி 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 தாங்க வாயை ஒத்துக்கிறேங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இதை கொடுத்துருக்கலாமே தான் என்னோட கருத்து. மற்றபடி நான் குறை சொல்லலை. இப்படி கொடுத்துருக்கலாம், இப்படி இருந்திருக்கலான்றதான் நான் என்னோட சொல்ல வரேன். நான் அஸ் அ ஃபேன் அவரை பார்த்தாலே மாஸ் தான், அவர் ஸ்க்ரீனில் பார்த்தாலே மாஸ் தான். இவர் வேறு மாசாக அவர் நடிச்சிருக்காரு. ஸோ நான் ஃபேனாக சொல்கிறத விட நீங்கள் காமன் ஆடியன்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு படம். ஓகே, நான் கண்டிப்பாக படத்துல நல்லா சொல்ல தான் போகிறேன். இந்த படத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துருக்காருன்னு நான் சொல்கிறேன், ஒத்துக்கிறேன். நல்லா இருந்துச்சு. கபாலியில் வந்து சொதப்பினதை விட இதில் வந்து நல்ல மிஸ்டேக்ஸை வந்து அவர் உணர்ந்துக்கிட்டு நல்லா பண்ணியிருக்காரு. நிறையா ஷார்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக சூப்பர் சூப்பராக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபைட் சீன் ஒன்று வரும், பயங்கரமாக இருக்கும். எப்படி வந்து அவெஞ்சர்ஸில் தோருக்கு வந்து சுத்தியல் போல ரஜினி வந்து ஒரு கொடையை வச்சு தான் ஃபைட் பண்ணியிருப்பாரு. அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. கொடையை வச்சு ஃபைட் பண்ண முடியுமா நமக்கே சந்தேகம் வரும். அதை வந்து ரஜினி சூப்பராக கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப எஃபர்ட் எடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். ரஜினியோட ஒய்ஃபாக ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க வந்து தன்னோட பெஸ்ட்டை சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் ரிலேஷனை எப்படி காமிக்க முடியும், எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும், வயசானதுக்கு அப்புறமா லவ் பண்ண முடியுமான்றது நமக்கே சந்தேகம் வரும். அதை வந்து கரெக்டாக ரஞ்சித்தை கேப்சர் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்கு. ஒவ்வொருத்தவங்க கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுமே வந்து படத்தில் அவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது. ஒரு சில வேணால் இன்டர்வல் பிளாக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பயங்கரமாக இருக்கும். ஒரு சீட்டை அதிரும், உங்களுக்கு செம்ம கூஸ்பம்ஸ் மூமெண்ட் உண்மையிலே கொடுக்கும். ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்க்க, ரஜினி ஃபேனை பார்க்குறத விட ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்க்குறது ஒவ்வொரு சீனுமே நல்லாயிருக்கும். வந்து ரியல் லைஃப்பில் நம்ம என்னென்ன கஷ்டங்கள் இருக்கும், இப்படி தான் ஒவ்வொரு இடத்துலையும் கஷ்டங்கள் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் வந்து இவர் சொன்ன மாதிரி தான், இப்போ ரீசெண்டாக நடந்த விஷயங்கள் அப்படியே தான் படத்தில் காமிச்சிருக்காங்க. இது தெரிஞ்செடுத்தாங்களா தெரியாமல் எடுத்தாங்களான்னு தெரியல, பட் கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன நடந்துச்சோ அந்த விஷயங்களை பற்றி அப்படியே அவர் ரஜினிகாந்த் வந்து அதை எடுத்து எப்படி நடத்தணும் நம்ம அப்படின்ற நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி அடுத்து வந்து கொஞ்சம் நல்லா அப்படியே போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு சீன்ஸும் வந்து பீக் மொமெண்ட் நமக்கு அடிச்சுக்கிட்டே கொடுத்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு அடுத்து கிளைமேக்ஸ் என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சூப்பர் கிளைமேக்ஸை பார்க்கும் மாதிரி மனசு வெரிய பயங்கர ஃபீலாக இருப்பீங்க. அதுவும் கிளைமேக்ஸ் வந்து பயங்கர ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து இப்போ என்னடா கிளைமேக்ஸ், இது வேறு லெவல்டா அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுத்துட்டு நல்ல படத்தை பார்த்தோம்டா, கொடுத்த காசுக்கு ஒருத்தரா அப்படின்ற பார்க்குற மாதிரி நல்ல ஃபீல் கொடுக்குற படம் தான் இது. மறக்காமல் காலாவில் நேரம் தேட்டரில் போய் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி படங்களை வந்து அடுத்து வருமானது நமக்கு தெரியாது, பட் சூப்பர் படம், மிஸ் பண்ணிடாமல் தேட்டரில் போய் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். இது வந்து மித்தெல்லாம் சொல்லுவாங்க ஒரு தடவை பார்க்கலான்னு, இது ஒரு தடவை பார்க்க வேண்டிய படமே கிடையாது. எத்தனை தடவை இருந்தாலும் பார்க்கலாம், அவ்வளோ ஒரு சூப்பர் படம். தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ். இந்த படம் பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூ உங்கள் கருத்துக்களை சொல்கிறது எங்கள் ஸ்டுடியோ வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் மட்டும் அதை நான் ஆல்ரெடி பண்ணிட்டேனே. அப்படியாங்க, அப்போ உங்களும் சொல்லப்படாது, உங்களுக்கு தான் சொல்லணும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜிகிரின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சைனிங் அப் வித் மனோஜ் கில்பர்ட். தேங்க்யூ.